Hi everyone, this is Radhina. Welcome to Radhina Quants. Guys, thank you so much. நிறைய பேர் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் வச்சுருக்கேன், இல்லை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ரதினா குவான்ஸ் சர்ச் பண்ணால் டவுன்லோட் ஆயிரும். நிறைய பேர் ஆப்புக்கும் யூடியூப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்லாம் கேட்குறீங்க. ஸோ இனிமேல் ஏ டு இசட் சீரீஸ் எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு அங்கே ஆப்பில் இன்க்ளூட் ஆயிரும். பட் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் போட்ட டாபிக்ஸ் எதுவுமே யூடியூப்பில் டெலிட் பண்ணவோ ப்ரைவேட் பண்ணவோ மாட்டேன், எல்லாமே யூடியூப்லேயும் இருக்கும். பட் அப்கமிங் ஏ டு இசட் சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே வந்துடும். அண்ட் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 parts நம்ம எதில் போட்டிருந்தோம்னா, ப்ரீவியஸாக இந்த யூடியூப் செஷனில் போட்டிருந்தேன் 4 parts ஏ டு இசட் சீரீஸ்க்கு. ரிமைனிங் 6 parts இருக்குது, டோட்டலாக ஆவரேஜ் கீழே 10 parts. அந்த ரிமைனிங் 6 parts ஆப்பில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. என்னென்ன பார்ட்ஸ், அதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றது இந்த செஷனில் பார்ப்போம். கைஸ், முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நைட் 11:59 இந்த கோடு இன்வாலிட் ஆயிரும். RQ40 அப்படின்ற கோடு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40% மேக்ஸிமமாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நம்ம இந்த இதுக்கு கொடுக்குற மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டே இதுதான். இனிமேல் நம்ம வந்து இதற்கு மேலே டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டோம் கைஸ், நெக்ஸ்ட் டைம் இந்த ஆஃபர் வராது. ஸோ பர்ச்சேஸ் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 rupees சேவ் ஆகும். 299 நீங்கள் கோர்ஸ் வாங்கிடலாம். நாளைக்கு நீங்கள் பண்ணாலும் 499 பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் RQ40 கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிடுங்க, சரியா? இந்த ஆப் பற்றி இல்லை இந்த கோர்ஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, நான் அதை செப்பரேட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ செஷனில் நம்ம ஆவரேஜ் டாப்பிக்கோட ஏ டு இசட் சீரீஸில் என்னென்ன பார்ட்ஸ், என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அதில் எதெல்லாம் யூடியூப்பில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ரிமைனிங் பார்ட்ஸ்லாம் ஆப்பில் என்ன இருக்குது ஆல்ரெடி அப்லோட் ஆயிடுச்சு, அது எல்லாமே நம்ம இதில் பார்ப்போம். ஆவரேஜ் ஏ டு இசட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டாப்பிக்கில் நம்ம ஒரு டாப்பிக் எப்போவுமே நம்ம பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு பிரித்து வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, ஓ இவ்வளோதானே இந்த டாபிக், டைப்ஸ் நிறைய தெரியும், பட் இதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடச்சிருங்க கைஸ். அதுதான் நம்ம ஏ டு இசட் சீரீஸோட ஸ்பெஷலே. நம்ம கரெக்டாக ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே டைப் டைப்பாக பிரித்து அந்த எந்த ஃப்ளோவில் போகணுன்ற ஆர்டரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறனால உங்களுக்கு அந்த டாபிக் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ அப்படி தான் இந்த ஏ டு இசட் சீரீஸில் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 types இருக்குது. 10 parts நான் ஆவரேஜ் போடுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் அண்ட் டைப்ஸ். இது நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் ஃபஸ்ட்டு இந்த 4 topics பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணியாச்சு, நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. பேசிக் கான்செப்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், பேசிக் மெத்தட்லாம் இருக்கும். அண்ட் அதோடய டைப்ஸ் என்னென்னு பார்த்துட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா மிடில் நம்பர் ஷார்ட்கட். இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அந்த மிடில் நம்பர் ஷார்ட்கட் பற்றினா ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தோம், அதுவும் ரொம்ப நிறைய சமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலா அண்ட் ட்ரிக்ஸ், சம் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் என் ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், அந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே ஃபார்முலா அண்ட் ட்ரிக்ஸ் இந்த 3rd type பார்த்துருப்போம். 4th பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாக்ஸ் மெத்தடுன்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் சம் வரும். ஸோ இங்கே கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் மிடில் நம்பர் ஷார்ட்கட். இந்த 4 types நம்ம எங்கே பார்த்துட்டோன்னா நம்ம இங்கே யூடியூப்பில் ஆவரேஜ் சீரீஸில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் எப்போ நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 6 parts இருக்குது. 5, 6, 7, 8, 9 டோட்டலாக இந்த 6 partsும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பில் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இன்னைக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா 299 பர்ச்சேஸ் பண்ணி இது எல்லாமே நீங்கள் பார்த்துலாம். நெக்ஸ்ட் டாபிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும், நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பே பண்ணுன்ற அவசியம்லாம் இல்லை, சரியா? ஸோ இந்த 5th part பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு. ரீப்ளேஸ்மெண்ட் டைப் க்வெஷ்சன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க, அதில் ஒருத்தரை ரிமூவ் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. பாக்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருத்தரை ரிமூவ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஒருத்தரை ஆட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். பட் இங்கே ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஒருத்தரை ரிமூவ் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, அப்போ நியூ ஆவரேஜ்னு இருக்கும், ஆவரேஜில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. அதுதான் இந்த 5th part ரீப்ளேஸ்மெண்ட். 6th part பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் சம் ஆர் மிஸ்டு வேல்யூஸ். உங்ககிட்ட ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்துட்டு சம் கேட்பாங்க, இல்லைனா ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஒரு நம்பரை மட்டும் என்ன பண்ணிடுவாங்கன்னா மிஸ் பண்ணிவிட்டு அந்த மிஸ் பண்ண வேல்யூ என்னன்ற மாதிரி கேட்பாங்க. அது எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த 6th type இருக்கும், 6th video இருக்கும். டு ஃபைண்ட் நியூ ஆவரேஜ், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ஒரு நம்பரை நான் ஆட் பண்ணுறேன், இல்லைனா ஒரு நம்பரை நான் காமனாக எல்லா நம்பர்ஸ் கூட ஆட் பண்ணுறேன், அப்போ நியூ ஆவரேஜ் என்ன இருக்கும்னு கேட்பாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான், இதுவும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். டு ஃபைண்ட் கரெக்ட் ஆவரேஜ் ஆர் எரர் ஆவரேஜ். இந்த டு ஃபைண்ட் கரெக்ட் ஆவரேஜ் எரர் ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப் கைஸ். ஒருத்தர் வந்து ரீடிங்கில் ஒரு ரீடிங்கை மாற்றி எடுத்துட்டாங்க, 69 பதிலாக
96 நோட் பண்ணிட்டாங்க, அதனால் ஆவரேஜ் இப்படி வந்திருக்கு. அப்போ ட்ரூ ஆவரேஜ் என்ன இருக்கும், எரர் ஆவரேஜ் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, எரர் ஆவரேஜ் கிவனாக இருக்கும், கரெக்ட் ஆவரேஜ் இல்லைனா ட்ரூ ஆவரேஜ் என்னன்ற மாதிரி கேட்பாங்க. இந்த டைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக அப்ரோச் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம், நான் பேசிக்கும் சொல்லியிருப்பேன் அதில். அதை தாண்டி நீங்கள் அதை எப்படி ஈஸியாக ஒரே லைனில் இல்லைனா ரொம்ப ஈஸியாக மைண்ட்லேயே போட்டுடலான்ற மாதிரியான ஷார்ட்கட்ஸும் நான் சொல்லியிருப்பேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நைன்த்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ், வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லலாம் இல்லைனா டோட்டல் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கிளாஸில் பாய்ஸோட வெயிட் ஆவரேஜ் வெயிட் இவ்வளோன்னு சொல்லிடுவாங்க, இவ்வளோ பாய்ஸ் இருக்காங்க இவ்வளோ ஆவரேஜ் வெயிட், இவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க அவங்களோட ஆவரேஜ் வெயிட், ஸோ ஓவரால் ஆவரேஜ் என்ன இருக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுதான் அந்த வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஆவரேஜ். இந்த பார்ஷியல் ஆவரேஜ் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் ரெண்டுமே மிக்சர் அலிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளால் சால்வ் பண்ண முடியும், அதுவும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த பார்ஷியல் ஆவரேஜ் கான்செப்ட் என்னன்னா, ஹோல் ஆவரேஜ் மீன் ஆவரேஜ் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஒரு தனித்தனி பர்சன்ஸ், இப்போ நான் சொன்னேன் பாய்ஸ் இவ்வளோ பர்சன்ஸ் இவ்வளோ ஆவரேஜ், கேர்ள்ஸ் இவ்வளோ பர்சன்ஸ் இவ்வளோ ஆவரேஜ், மீன் ஆவரேஜ் நம்மகிட்ட கேட்பாங்கன்னு சொன்னேன்ல, இது அப்படியே கொஞ்சம் உல்ட்டாவா, மீன் ஆவரேஜை கொடுத்துட்டு பாய்ஸோட கவுண்ட்டோ இல்லை கேர்ள்ஸோட கவுண்ட்டோ இல்லை பாய்ஸோட ஆவரேஜோ இல்லை கேர்ள்ஸோட ஆவரேஜோ கேட்பாங்க. ஸோ இந்த 10 டைப்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 பார்ட்ஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, இந்த ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே ஆப்பில் இன்க்ளூட் பண்ணிட்டேமா. ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து இந்த ஆப்பில் போய் பாருங்கள். ஆப் பற்றின வீடியோஸில் ஆப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ப்ரீவியஸாக ஒரு சிங்கப்பூர்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியலன்னு கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க சார், நான் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க, அவங்க எனேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக யாருக்காவது ஆப் டவுன்லோட் பண்ண முடியலை இல்லை கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள். இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, இது நான் செப்பரேட்டாக தனி வீடியோவில் நான் போடுறேன். இந்த பார்ட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆயிடுச்சுன்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் ஆப்பில் ஓப்பன் பண்ணி அந்த வியூ டீடைல்ஸ் வியூ டெமோலாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆயிருக்கு, அதுக்கு கீழே என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்குன்றதை நான் போட்டிருக்கேன். இன்னும் ஹெட்சேஃப் எல்சே மென்சுரேஷன்லாம் கேட்குறீங்க, அப்கமிங் டேஸில் ஒவ்வொன்றா நான் ஆட் பண்ணிடுறேங்க கைஸ். டெஃபினட்டாக கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு A to Z சீரீஸை ஒரு நாள் எடுத்து வச்சிங்கன்னா அந்த டாப்பிக்காக அன்னைக்கே முடிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீடியோஸ் இந்த கோர்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் RQ40 யூஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் யூ வில் கெட் 40% டிஸ்கவுண்ட்மா. RQ40 யூஸ் பண்ணீங்க, அப்ளை கூப்பன் கோடுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு இது போட்டிங்கன்னா 499 உங்களுக்கு 299 ஆர்எஸ் 300 மாறிடும். இன்றைக்கி நைட் 11:59 முடிஞ்சிருது. ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரலை, அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக்ஸ் தான் அடுத்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஏஜஸ் HCFLCM எல்லாமே நான் ஆட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.